எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனல். நான் தங்கசெல்வி, மனநல ஆலோசகர். நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நம்ம எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேபிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹேபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். அதாவது காலையிலே முழித்த உடனே இந்தந்த விஷயம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமலே தானாக பண்ணுற சில விஷயங்கள். காலையில் எழும்பின உடனே சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேராக பாத்ரூம் போவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரஷ் பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க படுத்து எழுந்திரிச்சு அந்த பாயை எடுத்து மடக்கி வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட பெட்டை அவங்க மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயம் பண்ணுவாங்க. சிலர் எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பண்ணுவாங்க, அப்படி தானே? ஸோ அந்த விஷயம் நார்மலாகவே அவங்க எந்திரிச்ச உடனே பண்ணுற விஷயமா இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் அவங்களுக்குன்னு ஒரு செயல் இருந்திருக்கும், நாள் ஆக ஆக அதை அவங்க ரொட்டீனாக பண்ணும்போது அது அவங்களோட ஹேபிட்டாக மாறும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த விஷயத்தை கான்ஷியஸ் இல்லாமல் கூட பண்ணுவாங்க. அதாவது எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு யாருமே சொல்லாமலே, இல்லை இந்த விஷயந்தான் பண்ண போகிறோன்னு இல்லாமலே தானாகவே போய் தானாகவே செயல்படுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போவாங்க. ஸோ இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும்னா, இப்போ நம்ம வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம், நம்ம ரெகுலராக போகக்கூடிய ஒரு ரோடு அப்படிங்கும்போது நம்ம அதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கூட என்ன பண்ணுவோம், போவோம். ஸோ வண்டி ஓட்டுறோன்னு வச்சுக்கலாம், ஒரு டூ வீலரில் நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டூ வீலரில் ரெகுலராக நம்ம போகிற ஒரு பாதையில் போகும்போது எப்படி போவோம், இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி போவோம் அப்படிங்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ ரெகுலராக நீங்கள் போகிற ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அந்த ஏரியாவில் போகும்போது கொஞ்சம் பள்ளம் மேடு இதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன பண்ணியிருப்பீங்க, போயிருந்துருப்பீங்க. அதுவே உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு ரோடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க, உங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. ரீசன் என்னன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உங்களுக்கே தெரியாம அந்த பாதை வந்து நல்லாவே பதிஞ்சிருக்கும். ஸோ எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்குன்னு யோசிக்கவே வேணாம். ஏன்னா உங்களுக்கு அது ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்களே பார்த்து என்ன பண்ணிருவீங்க, போயிருவீங்க. உங்களுக்கு வேறு சில சிந்தனைகள் இருந்தா கூட உங்களால அந்த பாதையில ஈஸியா பயணிக்க முடியும். ரீசன் என்னன்னா, அந்த இடம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கு. ஸோ இது போல தான் நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுற பல ஆக்டிவிட்டீஸும் நம்ம ரெகுலராக பண்ண பண்ண அது நம்மளோட ஹேபிட்டாக மாறும். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை பண்ணுறது தான் என்னோட ஹேபிட், ஃபஸ்ட்டு நான் வந்து இதை தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட ஹேபிட்டாக இருக்கும். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேட் ஹேபிட், அப்படி தானே? ஸோ பேட் ஹேபிட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது சில ஹேபிட் நம்மளுக்கு வெற்றி தரும், சில ஹேபிட் நம்மளுக்கு தோல்வியே தரும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணமாக சில ஹேபிட் இருக்கும், சில ஹேபிட் நம்மளுக்கு வெற்றியை தரும், எதிர்பார்க்காத நேரத்தில் கூட வெற்றியை தரும். காலையிலேயே சீக்கிரம் எழும்புற ஒரு ஆளாக இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி நம்மளுக்கு நிறைய நேரம் கிடைக்கும், அந்த நேரம் நிறைய கிடைக்கிறதுனால நம்மளால் ஒரு சாதனை செய்ய முடியும். இந்த மாதிரி நம்மளோட ஹேபிட் பின்னால பல வெற்றியும் நம்மளுக்கு கிடைக்கலாம், பல தோல்வியும் நம்ம சந்திக்கலாம். இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய ஹேபிட்ல எது நல்ல ஹேபிட் எது பேட் ஹேபிட் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல அந்த ஹேபிட்னால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த விஷயம், இந்த பழக்கம் நான் பண்ணுறதுனால எனக்கு இந்த பயன்கள் இருக்குது, ஸோ இந்த பயன்கள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹேபிட்னால நம்மளுக்கு ஏதாவது நல்லது இருக்கா, நம்மளுக்கு ஏதாவது பயன்கள் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா, இந்த ஹேபிட்டில் நம்ம எவ்வளோ நேரம் செலவிடுறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த ஹேபிட்டில் செலவிடுறோம், அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம இந்த ஹேபிட்டில் எவ்வளோ நேரம் செலவிடுறோம், ஸோ இதனால் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ முதல்ல அந்த ஹேபிட்னால நம்மளுக்கு கிடைக்கிற அந்த யூஸை யோசிக்கணும். ரெண்டாவது, அந்த ஹேபிட்டுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ மூணாவது, நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேபிட்னால நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள ஆறு பகுதிகள் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். என்கிட்ட இருக்கிற இந்த பழக்கத்தினால என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்படுதா, இல்லை மனநலம் பாதிக்கப்படுதா, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்படுறாங்களா, இந்த சமுதாயம் என் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பார்வை பாதிக்கப்படுதா, ஸோ இல்லை என்னுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படுதா, இந்த மாதிரி பல விஷயங்களையும் பார்க்கணும். நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி பாதிக்கப்படுதா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த ஹேபிட்னால எந்தெந்த விஷயங்களை இழக்கிறோம், ஸோ நம்மளோட வாழ்க்கையோட எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, ஸோ நம்மளுக்கு இந்தந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகள் இருக்குது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட யூசஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நம்மளோட டைம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியும் போதே இது மேக்ஸிமம் தேவையில்லாத ஒரு ஹேபிட்டாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பயனுமே இல்லாத ஒரு ஹேபிட், அது வந்து எனக்கு ஒரு டெம்பரவரியான ஹாப்பினஸ் தருது, இல்லை எனக்கு வந்து அதில் வந்து அடிமைப்படுத்தி என்னை வச்சிட்ருக்கு,
ஸோ எனக்கு வேணுக்குனே நான் பண்ணல, ஆனால் நான் அதில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வருவோம். ஸோ நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். முதல் விஷயமே இதுதான். ஸோ அந்த ஹேபிட்னால எனக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும்னா ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து என்ன மாதிரிப்பட்ட ஹேபிட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சைக்கலாஜிக்கல் ஹேபிட்டா, இல்லை ஃபிசிக்கல் ஹேபிட்டா, இல்லை என்விரான்மெண்டல் ஹேபிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ சைக்கலாஜிக்கல் ஹேபிட் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மாதிரி இருக்கும்னா, இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சைக்கலாஜிக்கல் ஹேபிட்டில் வரும். அதாவது மன ரீதியாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருப்போம், அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டுருப்போம். அதாவது ஒரு ஃபேஸ்புக்லேயே ரொம்ப நேரம் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்னாப் சாட், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப நேரம் சேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சன் கிட்ட திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கதா இருக்கட்டும், ஸோ தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கதா இருக்கட்டும், தேவையே இல்லாமல் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், அதாவது சைக்கலாஜிக்கலாக நம்ம பண்ணுற விஷயங்கள், ஏன் இருக்கிறோனே தெரியாது. சில நேரங்களில் ஒரு ரீல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ரீல்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கோம், வந்துட்டே இருக்கோம், அதை பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்மளுடைய நேரத்தை வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா எடுத்துகிட்ருக்கோம். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து என்ன பண்ணிட்டுருப்போம்னா இந்த சோஷியல் மீடியாவை கன்சியூம் பண்ணிட்டு இருப்போம். அது எந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம், நம்மளே அறியாமல் நிறைய நேரம் போயிட்டுருக்கோம், நம்மளே அறியாமல் நம்ம அதில் இருந்துகிட்ருப்போம், அதில் இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு பழக்கமாக இருக்கும். ஸோ சில நேரங்களில் அந்த ஃபோனை எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அதை அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஸோ டைம் வந்து கடகடன்னு போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்ப்போம் என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஹேபிட்டும் நம்ம வந்து சின்ன சின்ன ஹேபிட்னு நினைப்போம், ஆனால் இதுவுமே சில நேரங்களில் பேட் ஹேபிட்டாக தான் போகும், ஒரு எல்லையை தாண்டி போகும்போது. அடுத்தது ஃபிசிக்கலாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஒரு ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டைப்பில் என்ன ஆகும்னா வரும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம எடுக்கிற சில விஷயங்களும் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா அதே ஒரு ஹேபிட்டாக பழகி இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஆல்கஹாலை ஒன் டைம் எடுத்திருப்பார், இல்லை ஒரு சிகரெட்டை வந்து ஒன் டைம் எடுத்திருப்பார், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அவரோட பாடி என்ன பண்ணிரும்னா அதை கேட்க தொடங்கிரும், அவருக்கு கொஞ்சம் பிடிச்சி போயிடும். இல்லை ஒரு நேரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பாரு, அதுக்கப்புறமா அவரோட உடம்பு வந்து அந்த ஆல்கஹாலையோ அந்த சிகரெட்டையோ என்ன பண்ணும், கேட்க தொடங்கும். இல்லை வேறு சில பொருட்களையோ என்ன பண்ணுவோம்னா கேட்க தொடங்கும். ரொம்ப ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றவங்க, ரொம்ப ஸ்வீட் எடுத்துக்கிறவங்க, இவங்களும் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் தான் வருவாங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையா இல்லையாங்கிறதையும் தாண்டி நம்ம வந்து என்ன பண்ணிட்டு அந்த ஹேபிட்டுக்குள்ளேயே போயிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயமும் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹேபிட்டில் என்ன ஆகும்னா வரும். ஸோ அதாவது ஃபிசிக்கலாக நம்ம அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டுருவோம், அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், சப்கான்ஷியஸில் அது இருக்குது, நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம பாட்டுக்கு அதை இன்டேக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதனால் வரக்கூடிய பாதிப்பு தெரியாமலே என்ன பண்ணிட்டுருக்கோம், அது ஒரு ஹேபிட்டாகவே கேஷுவலாக என்ன பண்ணிட்டுருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் டேஞ்சர் தான். ஸோ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சிலருக்கு வந்து முதல்ல எடுக்கும்போது அது வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போவோம், இது நம்மளுக்கு ஹேபிட்டாகவே மாறும்னு தெரியாது. ஆனால் ஒன்ஸ் அதை வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க, இல்லை ஒரு ஆல்கஹால் எடுத்து பார்த்துருப்பாங்க, திரும்ப அவங்களோட பாடி அந்த விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, சிலர் வந்து ஸ்மோக் பண்ணாதான் அவங்களுக்கு பாத்ரூம் போகும், சிலர் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிட்டால் தான் தலைவலி என்னாகும் சரியாகும், ஸோ இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் எல்லாம் வருது, இதை வந்து நான் இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணணும், குடிக்கணும், இல்லை உடனே வந்து என்ன பண்ணணும், ஸ்மோக் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு. ஸோ ஒரு செஞ்ச ஒரு செயல் என்ன ஆயிரும்னா அப்படியே ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ இது இல்லைனா என்னால் இந்த விஷயத்தை பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. இதெல்லாம் ஃபிசிக்கல் ஹேபிட்டில் வரும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் ஹேபிட்ஸ். ஸோ என்விரான்மெண்ட் நம்மளுக்கு தரக்கூடிய சில ஹேபிட்ஸ், அதாவது சில யூசிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிறதுனால அவங்க கூட இருக்கும்போது நானும் என்ன பண்ணிடுறேன், எடுத்துக்கிறேன். ஸோ அதாவது பியர் ப்ரெஷர்னால நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துக்கிட்டேன். ஸோ இல்லை எனக்கு ரொம்ப டைம் இருக்குது, ஆஃபீஸில் வந்து முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரொம்ப டைம் இருக்குது, எனக்கு ஆஃபீஸ் வந்து காலையில் 9 to 6 முடிஞ்சிருது, ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அதனால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டைம் நமக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்கிறதுனாலையும், இல்லை அந்த மாதிரி யூசிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நம்மளுக்கு இருக்கிறதுனாலையும், ஸோ இந்த என்விரான்மெண்ட்னால நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டுக்குள்ளே போகிறது. ஸோ இதில் வந்து சில கம்பெனிஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குன்னே ஒரு டைம் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரிப்பட்ட ஹேபிட், அதாவது ஃபிசிக்கல் ஹேபிட்ஸ்க்காக இந்த மாதிரி டைம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைமில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கேண்டீன் போகிறது, இல்லை இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறது, ஸோ அந்த டைமில் அங்கே நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்குது, இந்த என்விரான்மெண்ட் கிடைக்கும்போது அவங்க அந்த ஹேபிட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குது. நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போது அந்த ஹேபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட மனசு மட்டும் சார்ந்தது கிடையாது, உடல் மட்டும் சார்ந்தது கிடையாது, அது நம்மளுடைய என்விரான்மெண்ட் சார்ந்த விஷயமும் கூட அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்கிறது என்ன மாதிரிப்பட்ட ஹேபிட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்க, அதாவது சைக்கலாஜிக்கலா இல்ல பிசிக்கலா இல்ல என்விரான்மெண்டலா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து வெளியே வர்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலா இருந்தாலும் சரி, என்விரான்மெண்டலா இருந்தாலும் சரி, பிசிக்கலா இருந்தாலும் சரி, நீங்க அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போயிட்டீங்க, ரொம்ப அடிக்ஷனுக்குள்ள போற அளவுக்கு நீங்க அந்த ஹேபிட்டை என்ன பண்ணிக்கிறீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல ஒரு ரீஹாபிலிட்டேஷனோ தேவை. மேக்சிமம் உங்களுக்கு இருக்கிறது பிசிக்கல் ஹேபிட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னா இந்த ஹேபிட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல ஒரு ரீஹாபிலிட்டேஷனோ தேவை. ஏன்னா பிசிக்கலா உங்களை நீங்க கியூர் பண்ணிட்டு தான் அதுல இருந்து மென்டலி நீங்க அதுல வெளியே வர முடியும். ஆனா வேற மாதிரிப்பட்ட ஒரு ஹேபிட்டா இருக்கு, இது வந்து சைக்கலாஜிக்கலா இருக்கு, இல்ல வந்து இது வந்து ஒரு என்விரான்மெண்டலா இருக்கு அப்படின்னா நீங்களே உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம், நீங்களே உங்களோட மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஆழமாக இருக்குங்கும்போது தான் உங்களுக்கு இன்னொருத்தரோட உதவி தேவை, அதாவது ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு ரீஹாபிலிட்டேஷனோ தேவை. ஆனால் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரீஹாபிலிட்டேஷனுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா ஃபிசிக்கலாக நம்மளோட உடலும் அதை எதிர்பார்க்குது அப்படிங்கும்போது என்ன தான் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்குள்ள ட்ரிகர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது கிரேவிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா, அதாவது ஆல்கஹாலோ கேனாபிஸோ இந்த மாதிரி தேவையில்லாத போதைப் பொருட்கள் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஹேபிட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இல்ல என்விரான்மெண்டல்னா நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பேப்பர் பென் இல்லை ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் விடுறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரிப்பட்ட கெயின்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது நீங்கள் இந்த ஒரு பேட் ஹேபிட்டை விடுறதுனால, தேவையில்லாத இந்த பழக்க வழக்கத்தை விடுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும், என்ன மாதிரிப்பட்ட பயன்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் கெயின் பண்ணுற விஷயம் என்னென்ன அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ அதாவது இந்தந்த விஷயம்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு தோணும்போது இதுக்காக நான் இதை விடுறேன் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. ஆனால் இந்தந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய விஷயமாக இருக்கணும். அதாவது இந்தந்த விஷயத்த நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பெரிய அளவில் பணம் என்ன ஆகும், சேர தொடங்கும், என்கிட்ட இருந்து போன அந்த பொருளாதாரம் வந்து திரும்ப எனக்கு கிடைக்கும். ஸோ இல்லை என்னோட மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லை என்னுடைய கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, ஸோ என்னுடைய குடும்ப உறவுகளை நான் இழந்துட்டு நிற்கிறேன், ஆனால் இந்த விஷயம் மட்டும் இந்த ஹேபிட் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா எல்லாருமே பழையபடி வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், எழுதி வச்சுக்கலாம். இல்லை அது ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்குங்கும் போது நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும், ஸோ இந்த டைமை நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன்னா என் வாழ்க்கையில் நான் நிறைய சாதிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு நாளுக்கு இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணுறேன், இந்த மீடியாஸில் செலவு பண்ணுறேன், ஸோ இது மட்டும் என் லைஃப்லேருந்து போயிடுச்சுன்னா எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும், என்னுடைய பழைய உறவுகள்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும், ஸோ என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும், எனக்கு சொசைட்டியில் நல்ல மரியாதை கிடைக்கும், இல்லை நான் இந்த மாதிரி சுகர் ரொம்ப எடுத்துக்கிறேன் அதனால எனக்கு ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் வந்து மோசமாயிடுச்சு, நான் இந்த ஹேபிட்டை மாத்தினேன் அப்படின்னா, அதாவது ரொம்ப சுகர் எடுத்துக்கிற இந்த ஹேபிட்டை நான் மாத்தினேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், நான் ஃபிட்டாக இருப்பேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களை மாற்றிக்க நினைப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்குது, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு விஷயத்தை விடுறேன், இந்த ஹேபிட் எனக்கு தேவையில்லை, இவ்வளோ விஷயம் எனக்கு கிடைக்கும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதாவது நீங்கள் இப்படி ப்ராப்பராக இந்த விஷயத்தை நீங்கள் விடுறதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனை கரெக்டாக எழுதி வச்சிங்க அப்படின்னா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, சரி பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறேன், விட்டுறேன், ஸோ இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்காக இந்தந்த விஷயங்கள் எனக்கு வேண்டாம், இந்த பேட் ஹேபிட் எனக்கு வேணாம், இந்த தேவையில்லாத பழக்கம் எனக்கு வேண்டான்னு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா விட்டுருவீங்க. ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி அதை நம்ம கண் பார்வையில் படுற மாதிரி ஒட்டி வைக்கணும். அதாவது ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கரெக்டாக நடப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், பழையபடி அந்த ஹேபிட்டே நம்மளுக்கு போதும்னு தோணிடும். ஸோ நம்ம கண் பார்வையில் படுற ஒரு இடத்துல அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா நம்ம எழுதி ஒட்டி வைக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எனக்கு வேணும், அதுக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு இந்த மாதிரிப்பட்ட நல்ல ஒரு விஷயம் தோணிட்டு இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளால் ஒரேடியாக அந்த ஹேபிட்டை விட முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கு நம்ம ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுக்கலாம், அதாவது அதுக்கு பதில் ஏதாவது அல்டர்னேட்டிவ் கொண்டு வந்துக்கலாம். அதாவது இப்போ நம்மளோட ஹேபிட் வந்து ஒரு செயலாக இருக்குது, அது வந்து தீய செயலாக இருக்குது, அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோம், அதுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து செய்கிற இந்த ஹேபிட்டுக்கு பதிலாக இப்போ ஒரு ட்ராவலிங் பண்ணுறது, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிராயிங்கை வரைகிறது, இல்லை பெயிண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு டான்ஸ் கற்றுக்கிறது, ஒரு சாங்கில் வந்து உங்களை இன்வால்வ் பண்ணுறது, இல்லை மியூசிக் கற்றுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த ஆக்டிவிட்டிக்கு பதிலாக நான் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறேன். இப்போ நான் சுகர் வந்து இன்டேக் பண்ணி எனக்கு வந்து ஃபிசிக்கலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஸோ அது வந்து எனக்கு அன்வான்ட் ஹேபிட்டாக இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதே சுகருக்கு பதிலாக நேச்சுரலாக ஏதாவது
நல்ல சுகர், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சுகர் எடுத்துக்கிற ஒரு ஆள், அவர் சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு அவருக்கு கிரேவிங் வரும்போது, ஒரு டேட்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதாவது பேரிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை என்ன பண்ணலாம்னா மாற்றலாம். சுத்தமாக என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் இனிப்புக்கு பதிலாக நான் இந்த இனிப்பை என்ன பண்ணுவேன், எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடுவேன். ஸோ இவ்வளோ அளவு குவான்டிட்டி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் இத்தனோண்டு என்ன பண்ணுவேன், குவான்டிட்டி எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம லைஃப்பில் கொண்டு வரலாம். அடுத்தது, இந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்டலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் ஹேபிட் உங்களுக்கு என்விரான்மெண்டலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குடிக்கிறாங்க, அவங்க கூட போனால் நானும் என்ன பண்ணுறேன், குடிக்கிறேன். நான் மற்ற நேரங்கள்லாம் குடிக்கிறது இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் மட்டும் குடிக்கிறேன், ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா அவாய்ட் பண்ணலாம். அது எப்படி நான் என்னோடய ஃப்ரெண்டை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இந்த ஹேபிட் என்விரான்மெண்டலாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒரேடியாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கட்டும், ஆனால் அவங்கள பார்க்குறது அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் பார்க்குறது, அந்த என்விரான்மெண்ட்டில் பார்க்குறது என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். கேஷுவலாக எங்கேயாவது எதிர்ச்சியாக பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாமே தவிர, ஒரு ட்ரிங்கிங் சுச்சுவேஷனில் அவங்கள பார்க்குறத என்ன பண்ணிக்கலாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ குடியில்லாத நேரங்களில் மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்லியாக அவங்க வீட்டில் விசிட் பண்ணுறது, அவங்களோட ஃபேமிலியோடு அவங்க இருக்கும்போது விசிட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். அதுக்காக அந்த ஃப்ரெண்டை மொத்தமாக அவாய்ட் பண்ணணுங்கிறத விட, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் அவருக்குள்ளேயும் இருக்கட்டும், அதை தெளிவாக அவருக்கு சொல்லிவிட்டு, நான் இந்த ஹேபிட்டை விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன், முடிஞ்சால் நீயும் என்ன பண்ண இந்த ஹேபிட்டை விடு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அது விட முடியாத ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா, என்ன வந்து நீங்கள் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. அதுக்காக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கிடையாது, ஸ்டில் நம்ம வந்து என்னதான், ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த ஹேபிட் வேணாங்கிறதுனால நான் இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு உங்களை சந்திக்கிறத என்ன பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், வேண்டாம் குறைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிடணும், அவங்கள அவாய்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஹேபிட் அப்படிங்கிறது டைம் சார்ந்ததாகவும் இருக்கும். சில நேரங்களில் இத்தனை மணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஹேபிட்டில் இருக்கணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு பொருளை எடுத்துக்கணும்னு தோணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரிப்பட்ட டைமில் உங்களை வேறு மாதிரி என்கேஜ் பண்ணிக்கணும். ஸோ வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் உங்களை என்கேஜ் பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கணும், உங்களோட டேயை ஃபில் பண்ணணும். உங்களோட டே எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் யோசிக்க தோணும், உங்களுக்கு கிரேவிங் வரும் அந்த டைமுக்கு. ஆனால் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வராது. அதனால் உங்களோட டேயை முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பிஸியாக இருக்க பாருங்கள். இப்படி இருக்கும்போதும் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து என்ன பண்ணிடலான்னா வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி இந்த ஹேபிட்டில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரும்போது, அதாவது பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வரும்போது, தீய பழக்கங்களெல்லாம் விட்டு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு இருக்கும்போது, அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம், இல்லை வந்து என்விரான்மெண்டலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஹேபிட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு இருக்கும்போது கவனத்தில் வச்சிருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ஸோ இனிமேல் எனக்கு இந்த லைஃப்பில் இந்த ஹேபிட் வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்பப்போ நம்ம எழுதி வச்ச அந்த விஷயத்தை பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை விடுறதுனால எனக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரிலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஃபெயிலியர் கூட வரலாம். அதாவது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்மளால் அந்த ஹேபிட்டை விட முடியாமல் கூட போகலாம். வேறு வேறு ட்ரிகர்ஸ் நமக்கு வந்து பழையபடி நம்ம அந்த ஹேபிட்டை எடுக்கிற வேண்டிய சூழ்நிலை கூட நம்மளுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கணும். இது வந்து ஒரு ஹேபிட்டை நம்ம விடும்போது நடக்கிற காமனான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஹேபிட்டை விடும்போது அவங்களால விட முடியாமல் பழையபடி எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம திரும்பவும் நம்ம மனசை வந்து கான்ஃபிடென்ட்டாக வச்சு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் விட முடியும் அப்படின்ட்டு நினைக்கணும். இல்லை, நான் வந்து திரும்ப வந்து இந்த ஹேபிட்டை திரும்ப தொடங்கிட்டேன், விட்டுருந்தேன், ஆனால் என்னால் ஒரு மாதத்துக்கு மேலே விட முடியல, நான் திரும்ப தொடங்கிட்டேன் அப்படின்ட்டு, அப்போ என்னால் இதை விட முடியாது அப்படின்ட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பதிய வைக்கிறத விட, ஸோ என்னால் விட முடியும், இதை நம்ம வந்து விடும்போது நம்மளுக்கு வரக்கூடிய காமனாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம்தான், ரிலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமன், திரும்ப அதை எடுக்கிறது காமன், ஆனால் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் இதை திரும்பவும் முயற்சி பண்ணி விட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாள்லையும் அந்த மாதிரி அந்த ஹேபிட்லே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த பழக்கத்தை நிறுத்தி இவ்வளோ நாள் ஆகுது, ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுதுன்ட்டு ஒரு டைம் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்குன்னு சில ரிவார்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது நல்ல ரிவார்ட்ஸாக இருக்கணும். ஸோ நீ இந்த விஷயத்த இந்த ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணலை, நீ வந்து கிரேட், பரவாயில்ல, உன்னால் முடியுது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்குன்னு ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை நம்மளுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸுக்கு நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு இந்த ஹேபிட்
ஹேபிட்டை நம்மளால் விட முடியுது, ஒரு வாரம் விடலை அப்படின்ட்டு உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ரிவார்டு என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஒரு மாதம் நான் இதை வந்து என்ன பண்ணலை, எடுக்கலை, அதனால் எனக்கு நான் இந்த ரிவார்டை கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல ரிவார்டு, உங்களுக்கு பிடிச்ச ரிவார்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நல்லா இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், அந்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நல்லது பயக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், அதாவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், யாருக்கும் தீமை தராத ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ ரிவார்ட்ஸ் தரும்போது இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சில ரிவார்ட்ஸ்ன்னு நினச்சி நம்ம எடுத்துக்கிற சில விஷயங்கள் பழையபடி நம்ம அந்த ஹேபிட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வழிவகுத்துரும். ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக உங்களோட பேட் ஹேபிட்டை விட முடியும். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, கண்டிப்பாக இது பேட் ஹேபிட் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும். அடுத்து இந்த ஹேபிட் நம்மளுக்குள்ளே ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிற, அதாவது இது வந்து ஃபிசிக்கலாக, சைக்கலாஜிக்கலாக, இல்லை என்விரான்மெண்டலாக அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள அந்த ரீசன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஹேபிட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறத நல்லா ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும், எடுக்கணும். நம்மளால் எவ்வளோ பெரிய ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, அது எத்தனை வருஷம் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வர முடியும். ஸோ எல்லாராலையுமே வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். எப்படி இந்த ஹேபிட் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்ச ஒரு விஷயம் அப்படியே பழக்கமாகி ஒரு ஹேபிட்டாக மாறுச்சோ, அதுபோல் நீங்கள் இனிமே அதுலேருந்து வெளியே வரதுக்கு பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு ஹேபிட்டாக என்ன பண்ணும், மாறும். ஒரு 20 நாள், 30 நாள், 90 நாள் நீங்கள் தொடர்ந்து அதே விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது அதுலேருந்து வெளியே வந்து அந்த ஹேபிட் இல்லாமல் வாழும்போது, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹேபிட்டாக என்னாயிரும், மாறிடும். உங்களால் அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களால் கண்டிப்பாக உங்களோட அந்த தீய பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.